எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு முல்லைட் வியூஸ் சேனல். சர்வைவர் எபிசோட் 64. நமக்கு வந்து நேற்று இம்யூனிட்டி சேலஞ்சை நந்தா ஜெயிக்கல அப்படிங்கிற போதே தெரிஞ்சு போச்சு, நந்தா தான் வெளியே போக போகிறாரு அப்படிங்கிறது. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, நந்தா தான் வெளியே போனார். ஆனால் நந்தாவை வெளியே அனுப்புறதுக்கு இவங்க என்னென்ன காரணங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. சும்மா சொல்லக்கூடாது, அர்ஜுன் சார் வந்து இந்த ஷோக்கு ஹோஸ்டெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த காடர்கள் ட்ரைபோட அஃபிஷியல் கேப்டனே அவர் தான். இது வரைக்கும் எத்தனையோ ட்ரைபல் பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சாச்சு. ஒரு ட்ரைபல் பஞ்சாயத்துலையாவது காடர்கள் பேசினதை பற்றியோ அவங்க பேசின ஸ்ட்ராட்டஜியை பற்றியோ அர்ஜுன் சார் கேள்வி கேட்பாரு அப்படின்னு பார்த்தா அது நமக்கெல்லாம் பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். வராரு, வேடர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு, எல்லாரும் வேடர்களையே வெளியே அனுப்புங்க அப்படின்னு இன்டைரக்டாக ஹிண்ட் கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்களும் எல்லாரும் சேர்ந்து வேடர்களை வெளியே அனுப்புகிறாங்க. இதுதான் வந்து ஒவ்வொரு ட்ரைபல் பஞ்சாயத்துலேயும் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கும் ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு வந்ததும் மொதல் கேள்வியே நந்தா கிட்ட தான். நந்தா, நீங்கள் ஏன் டல்லாக இருக்கீங்க, நீங்கள் அந்த இம்யூனிட்டி ஐடியாவில் வந்து ஜெயிக்கல அப்படின்னு சோகமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நந்தா வந்து, இல்லை சார், அந்த இன்ஜுரி காரணமாக எனக்கு கை ரொம்பவே வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது, அதனால தான் நான் மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அர்ஜுன் சார் எதிர்பார்த்த பதில் வந்து இங்கே வரல. நந்தா வந்து, ஆமாம் சார், நான் இங்கே வந்து கொஞ்சம் அன்சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துருந்துருக்காரு. ஆனால் நந்தா வந்து அதை சொல்லவே இல்லை. ஸோ உடனே அர்ஜுன் சார் வந்து க்வெஸ்சனை மாற்றிட்டாரு. என்னதான் அர்ஜுன் நடந்து கொம்பர்களாக ஆயிருந்தாலும் காடர்கள் வேடர்கள் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கா, இன்செக்யூரியாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு அம்ஜத்துக்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இத்தனை நாள் இருந்த அம்ஜத்துக்கும் இப்போ இருக்க அம்ஜத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து மனுஷன் நல்லாவே தெளிஞ்சிருக்காரு. சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாகவே சொன்னார். ஆமாம் சார், இங்கே வந்து இன்செக்யூரிட்டி இருக்குது, ஆனால் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னுலாம் சொன்னார். இதே கேள்வி நந்தா கிட்டே வரும்போது நந்தா வந்து செம்ம கெத்தாக மாசாக ரிப்ளை கொடுத்தாரு. என்கிட்ட இம்யூனிட்டி ஐடல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் இப்படி தான் சார் இருப்பேன், எனக்கு பயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நந்தா சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையாலுமே அவர் பேச்சில் கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஒரு குள்ளநரி கூட்டத்துக்கு நடுவில் மாட்டின சிங்கமாக தான் நந்தா தெரிகிறாரு. ஒவ்வொரு வேடர்கள் கிட்ட மட்டும்தான் இந்த கேள்வி வருது. நாராயணன் கிட்ட கேட்குறப்போ நாராயணன் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இன்செக்யூர் இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் பேசி பேசி பழக பழக எனக்கு அந்த இன்செக்யூரிட்டி போயிடுச்சு, இனியும் வந்து என்னை ரொம்பவே நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காரு அப்படின்னு நாராயணன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நாராயணனுக்கு வேற வழியே இல்லை, காடுகள் பக்கம் வந்து விழுந்து தான் ஆகணும். இப்போ இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லேயே நாராயணன் எல்லாம் சொல்லியிருக்காரு, என்னதான் வந்து மர்ஜா இருந்தாலும் காடர்கள் வேடர்கள் தான் பார்க்குறாங்க, சரியாக ஜெல்லாக முடியலன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இனிகோ வந்து தன்னோட சொந்த ட்ரைபுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டால் அவர் என்ன இன்செக்யூராக இருக்கேன் நான் சொல்ல போகிறாரு, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன், என்னோடய தம்பி இங்கே தான் இருக்கான் அப்படின்னுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதையே தானே வந்து ரவி எவிக்டானப்போ சொன்னார், இந்த கேம் வந்து டாப் 8 மாறுறப்போ ஜூரி ஓட்டெல்லாம் தேவைப்படும், அதாவது இந்த எவிக்டட் கண்டஸ்டன்ட் வந்து ஜூரியாக இருப்பாங்க. ஸோ நந்தா வந்து இன்னைக்கோட ஒரு டைம் கேட்டிருந்திருக்காராமா, இப்போ டாப் 8 போயிட்டு ஜூரியாக இருந்தால் நீங்கள் எனக்கு ஓட் பண்ணுவீங்களா இல்லை உமாபதிக்கு ஓட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு வந்து இனிகோ சொல்லியிருக்காரு, நான் கண்டிப்பாக தம்பி உமாபதிக்கு தான் ஓட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்திருக்காரு. இந்த சம்பவம் எல்லாம் மர்ச்சுக்கு முன்னாடி வேடர்கள் ட்ரைபில் நடந்திருக்கு. ஸோ ரவி சொன்னது இதுதான், இவர் என்னதான் வேடர்கள்கிட்ட இருந்தாலும் காடர்களுக்கு தான் லாயலாக இருந்திருக்காரு. ஆனால் அப்போ மட்டும் நான் பெரிய ரொம்ப உத்தம, எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நான் வேடர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னுலாம் பேசிட்டு இப்போ வந்து அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணுறாராமா. அர்ஜுன் சார் எதிர்பார்த்த பதில் வந்து இந்த இடத்துலயே கிடைக்கல. ஸோ அவர் வந்து இன்னும் கேள்வி ட்விஸ்ட் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு அடுத்து என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார்னா, அப்போ இங்கே எல்லாரும் நம்பர் கேம் தானே விளையாடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நந்தா, அம்ஜத்து, நாராயணன் எல்லாருமே இன்செக்யூராக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துருந்துருக்காரு, ஆனால் அதை வந்து யாருமே சொல்லலை. ஸோ இப்படி நம்பர் கேம் தான் ஆடுறாங்க அப்படின்னு கேட்குறப்போ கண்டிப்பாக இவங்க ஆமான்னு சொல்லி தானே ஆகணும். ஸோ எல்லாருமே இங்கே கண்டிப்பாக நம்பர் கேம் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா காடர்கள் தான் மெஜாரிட்டி இருக்காங்க, அவங்கெல்லாம் கேங் சேர்ந்துட்டு வெளிப்படையாக வேடர்களை வந்து டார்கெட் பண்ணுறது அப்பட்டமாக தெரியுது. ஆனால் உமாபதி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கடைசியாக அந்த ஐஸ்வர்யா வெளியே போனாங்க இல்லையா, அந்த சேலஞ்சில் வந்து 4 வேடர்கள் தான் ஃபைனல் ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தாங்க, கடைசி 4 பேராக. இந்த ட்ரைபல் பஞ்சாயத்தில் வந்ததும் அர்ஜுன் சார் வந்து ஐஸ்வர்யாவை நோண்டி நோண்டி கேட்டுட்ருக்காரு, ஐஸ்வர்யா அந்த ஃபைனல் சேலஞ்சில் வந்து 4 பேர் நின்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அது மட்டும்தானா, வேற எதுவும் தோணலையா அப்படின்னு டீப்பா கேட்குறாரு. ஹாப்பிதா சார், வேற என்ன அப்படின்ட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்ப இன்னும் தீவிரமா வேற எதுவும் இல்லையா அப்படின்னு நோண்டி கேட்குறப்போ, ஆமா சார், ஃபைனல்ல 4 வேடர்கள் நிக்கிறப்போ எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க.
நோட் பண்ணுப்பா உமாபதி, வேடர்கள் 4 பேர் நின்னாங்களாமா, நீங்கெல்லாம் நிற்கலையா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க பாருங்க அப்படின்னு அர்ஜுன் சார் வந்து உமாபதி கிட்ட சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதை தான் வந்து உமாபதி இந்த ட்ரைபிள் பஞ்சாயத்தில் சொல்லிட்டு இருக்காரு. நம்பர் கேம் ஆரம்பித்தது நாங்கள் கிடையாது, அவங்க தான். போன டைம் அவங்க 4 பேர் நின்னாங்கன்னு சொல்கிறப்போ அப்போ நாங்கள் நம்பர் கேம் ஆடுறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல ஐஸ்வர்யா ஸ்டார்ட் பண்ணல, அர்ஜுன் ஸ்டார்ட் பண்ணி வச்சது. அந்த பொண்ணு நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்ன ஒரு வார்த்தையை விடாமல் நோண்டி 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 கேட்டு ஏதோ அவங்கெல்லாம் வந்து காடர்களை சீப்பாக பார்க்குற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுதான் சொல்கிறனே, இங்கே வந்து அர்ஜுன் சார் அங்கே ஹோஸ்டெல்லாம் கிடையவே கிடையாது, காடர்களோட ஒரு ட்ரைபல் லீடர் தான் வந்து அர்ஜுன் சார். அம்ஜத் வந்து வனிசாவை ஓட் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா விஜய்கிட்ட, அதை வந்து அர்ஜுன் சார் கேட்குறாரு. இப்போ அம்ஜத் வந்து வனிசாவை ஓட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை கேட்க தெரிஞ்ச அர்ஜுன் சாருக்கு ஏன் விஜயை பார்த்து நீங்கள் ஸ்ட்ராங் பிளேயரை வெளியே அனுப்பணும்னு சொன்னதை பற்றி ஏன் கேட்கல? வீக்கு பிளேயரை வந்து வெளியே அனுப்புறது வந்து தப்பு, ஆனால் ஸ்ட்ராங் பிளேயரை வெளியே அனுப்புறது தப்பு இல்லை. கிட்டத்தட்ட ஷோ முடியறதுக்கே இன்னும் 25 நாள் தான் இருக்குது. இத்தனை நாளாக இந்த லேடி கேஷு வனிசா தனித்துவமாக என்ன பண்ணாங்க, அந்த வனிசா ஏதோ ஒரு சேலஞ்சில் அந்த பசில் அடிக்க வச்சுட்டாங்க அவ்வளோதான். லேடி கேஷு அதுவும் கிடையாது, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு சேலஞ்ச்லேயும் உயிரை கொடுத்து விளாடுற நந்தா ஐஸ்வர்யா மாதிரி ஸ்ட்ராங் பிளேயரை வெளியே அனுப்பும் போது ஒன்றுமே பண்ணாமல் தண்டமாக உட்காந்துட்டுருக்க லேடி கேஷையும் வனிசாவையும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு அம்ஜத் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? வேடர்களை ஒரு கேள்வி கேட்டால் அதே கேள்வியை காடர்களையும் கேளுங்க, அதை தானே பார்க்குற ஆடியன்ஸ் நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்படி கேட்டிருந்தா நந்தாவுக்கு அந்த நிமிஷத்துலையாவது விஜயோட முகம் தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் நந்தாவுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. போகிறப்ப கூட விஜய்கிட்ட நல்லா பேசிட்டு போகிறாரு, நான் உங்கள் கூட சேர்ந்து சமைச்ச விஷயங்களெல்லாம் நல்லா இருந்தது, நம்ம நிறையா ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சிரிச்ச முகத்தோடு போகிறாரு அந்த விஜயோட மாஸ்டர் பிளான் தெரியாமல். ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை வெளியே அனுப்புனா எத்திக்கலாக இருக்குமா அப்படின்னு அர்ஜுன் சார் கேட்குறதுக்கு இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உமாபதி வந்து நாங்கள் அவங்க நம்பர் கேம் ஆனால் நாங்களும் நம்பர் கேம் ஆடதான் செய்வோம் அப்படின்னு சொன்னார். இந்த கேள்வி வரப்போ இல்லை இல்லை, நாங்கள் நம்பர் கேமெல்லாம் ஆடலை, இண்டிவிஜுவலாக தான் நாங்கள் வந்து டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னு இவரு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் விக்ராந்த் வந்து நாங்கள் தனியாக தான் விளாடுறோம் சார், குரூப்பாலாம் விளாடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? இப்போ 2 சேலஞ்ச் கண் முன்னாடியே நடந்தது, அதில் நந்தா ஜெயிக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ பயங்கரமாக சதி பண்ணுறீங்களே, அப்போ இதுக்கு பேர் நம்பர் கேம் இல்லையா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். அட்லீஸ்ட் அந்த விஜய் தான் வந்து ஓப்பனாகவே ஆமாம் நந்தா ஸ்ட்ராங் பிளேயரு, அவர் இருந்தால் என் கேமுக்கு ஆபத்து, அதனால நான் அவரை வெளியே அனுப்புவேன் அப்படின்னு வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க. நம்ம அண்ணனுங்களுக்கெல்லாம் வந்து எங்கே நந்தா ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டா நாம் வீக்குன்னு வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு இல்லாத பொருளாத சாக்கெல்லாம் சொல்கிறாங்க. கேம்னு வந்துட்டால் 40% தான் சார் கேமு, 60% கேரக்டர் தானாமா. இங்கே கேரக்டர்னு சொல்கிற அளவுக்கு நந்தா அப்படி என்னப்பா பண்ணிட்டாரு, கேட்டால் ஆன்ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்ம சூப்பர் மாம் விஜய் வந்து ஃபோன் கால் பண்ணி மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறத மறைக்க சரண் மட்டும்தான் ஃபோன் கால் பண்ணாரு. சரணை நான் வந்து காட்டி கொடுத்துட்டேன்னாலும் ரொம்ப நேர்மையின் சிகரம் அப்படின்னு காட்டிக்கிட்டோம். ஆன் கேமரா முன்னாடி சரணை தான் வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை வெளியே அனுப்பிட்டோம். ஆனால் சத்தியமாக நாங்கள் மாற்றி பேசவே கிடையாது, உள்ளதை உள்ளபடியே தான் ஆன் கேமரா முன்னாடியும் ஆஃப் கேமரா முன்னாடியும் பேசுகிறோம். இந்த கேரக்டர் தான் முக்கியம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக தலைவர் விக்ராந்த் ஒரு ரீசன் சொல்கிறாரு பாருங்க. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துட்டா அதில் இருக்க மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளை பிடிக்கலனா அவங்க நம்மளை வந்து ஆட்டத்தை விட்டு தூக்கிடுவாங்க, அந்த மாதிரி தான் இதுவும் நமக்கு பிடிக்கலன்னா தூக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவர் கிரிக்கெட்டரு ஸ்போர்ட்ஸ் மேனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, இந்த சினிமா கிரிக்கெட் ஆடி மட்டும்தான் இவர் கிரிக்கெட்டருன்னு வெளியே சொல்லிட்டு இருக்காரா? ஏதோ ஊரை ஏமாத்திட்டு இருக்காருன்னு தான் தோணுது. இவரோட ஃப்ரெண்டு விஷ்ணு வந்து வெளியே ஜீவான்னு ஒரு படம் எடுத்தார், அதுலேயே தெளிவாக காட்டியிருந்திருப்பாங்க எதையும் பார்க்காதீங்க, திறமையை மட்டும் பார்த்து கேமை விளையாட விடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ வந்து ஒரு பின் நோக்கி இவரோட புத்தி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஒரு கீழ்த்தனமான புத்தி! இந்த மாதிரி ஆளுங்களால் தான் வந்து உண்மையாலுமே இந்த ஒலிம்பிக்ஸ்க்கெல்லாம் நல்லா விளையாட வேண்டியவங்கெல்லாம் போக மாட்டேங்கிறாங்க, இந்தியாவுக்கு மெடலெல்லாம் கம்மியாக வந்துட்டுருக்கு. மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிக்காமல் வெளியே தூக்கிறது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அதை தான் சார் நாங்கள் பண்ணுவோம், இந்த கேமுக்கு நாங்கள் அதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை விக்ராந்த் எல்லாம் சினிஃபீல்டில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக கிடையாது. நினச்சி பாருங்கள், ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு இவர் வந்து ஹையர் பொசிஷனில் இருந்தால் அங்கே இருக்க பிளேயர்ஸோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது. அர்ஜுன் சார் உடனே வேடர்களை லாக் பண்ணி ஆகணும் இல்லையா, நீங்கள் வந்து மெஜாரிட்டியாக இருந்தாலும் நீங்களும் காடர்களை தானே கை வச்சுருந்துருப்பீங்க அப்படின்னு கேள்வி வரப்போ நந்தாலாம் ரொம்ப சரியாக சொன்னார், நாங்களும் நம்பர் கேம் தான் ஆடி இருந்திருப்போம், ஆனால் வந்து யார் அங்கே உள்ளே இருக்கிறதுக்கு தகுதி இல்லையோ அவங்கள தான் அனுப்பியிருந்திருப்போம் அப்படின்னு சொன்னார்.
இப்போது சரண் விஷயத்திலே சரணை ஓட் அவுட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, இந்த காடர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ஃபோன் கால் பண்ணிட்டாரு, ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒத்த காலில் நின்னது தான் காரணம். அதுலேயும் ரெண்டு வாட்டி சரணை வந்து நாமினேட் பண்ணாரு, மூணாவது வாட்டி சரண் பேரெல்லாம் எழுதி போடலை, அதுக்கான காரணத்தையும் நந்தா கொடுத்துட்டாரு. ஒரே தப்பை வச்சு இன்னும் எவ்வளோ நாள் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. மற்றபடி வேடர்கள்லேருந்து உண்மையாலுமே ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் வேற யார் போனால், இப்போ ரவி வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் தான், ஆனால் அங்கே இருக்கிறவங்கள காட்டிலும் கொஞ்சம் வந்து அவர் கம்மியாக தான் இருந்தார், ஏன்னா அடிக்கடி வந்து வெளியே உட்காந்துட்டாரு. நெக்ஸ்ட்டு வேடர்கள்லேருந்து விஜயலட்சுமி அனுப்புனாங்க. விஜயலட்சுமி ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்னு நீங்கள் இப்போ நம்புறீங்களா? ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரு அப்படின்னு ஊரை ஏமாத்திட்டு தான் இந்த விஜயலட்சுமியெல்லாம் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த மர்ஜிக்கு அப்புறம் டீமுக்குள்ளார உள்ளே வர்றதுக்கே ஐஸ்வர்யாவோட ஹெல்ப் தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த இடத்துல அன்னைக்கே ஐஸ்வர்யா எடுத்த டெசிஷன் வந்து கரெக்டாக தான் இருந்தது விஜயை வெளியே அனுப்புறதுக்கு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க வேடர்களில் வந்து நாராயணன் தான் வீக்காக இருந்தார், அன்னைக்கு வந்து வீக் பிளேயரான நாராயணனை உள்ளே வச்சுட்டு விஜயை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு. நாராயணன் கூட இப்போ இண்டிவிஜுவல் சேலஞ்சாக மாறினதுக்கு அப்புறம் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனால் விஜய் அதையும் பண்ண மாதிரி தெரியல. விஜய் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் வேணா இருப்பாங்க, யாருக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா வெனிசா லேடி கேஷ்க்கு அப்புறம் வேணா ஸ்ட்ராங்கு பிளேயராக இருப்பாங்களே, வெளிய ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரே கிடையாது. அன்னைக்கு ஐஸ்வர்யா எடுத்த முடிவில் துளி பெர்சன்டேஜ் கூட தப்பே கிடையாது. நந்தா வந்து இப்படி சொல்லவோ அவங்க வந்து கிராஸ் க்வெஸ்சன் கேட்குறாங்களாமா, சரண் ஸ்ட்ராங் பிளேயர் தானே, எப்படி வெளியே அனுப்புனீங்கன்னு. நீங்களாம் அன்னைக்கு வந்து சரண்க்கு அக்கறை காட்டின ஜீவன்கள். அன்னைக்கு ரவி வெளியே போனதுக்கு எதுக்காக ரவியை வெளியே அனுப்புனாங்க, சரணெல்லாம் வெளியே அனுப்பணும், சரணெல்லாம் வெளியே அனுப்பணும் அப்படின்னு ஒத்த கால துடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே சரண்காக வக்காலத்து வாங்கி பேசுகிறாங்களாமா. வேடர்களில் இருந்ததுனால தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரான லக்ஷ்மி பிரியாவும் அம்ஜத்தும் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணாங்க அப்படின்ட்டு விக்ராந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒன்று மட்டும் புரியலை, லக்ஷ்மி பிரியாவும் அம்ஜத்தும் வெளியே போனது வந்து வேடர்களில் இருந்து கிடையாது, காடர்களில் இருந்து தான் அவங்க வெளியே போயிருந்திருக்காங்க. திரும்ப அந்த அம்ஜத் உள்ளுக்குள்ளார வர்றதுக்கு காரணமும் வந்து அதே வேடர்கள் தான். இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரைபல் பஞ்சாயத்தில் போய் எல்லாரும் அம்ஜத் பேரையோ லக்ஷ்மி பிரியா பேரையோ வேடர்கள் எழுதவே கிடையாது, ஆனால் நீங்கள்லாம் சேர்ந்து அதை தானே பண்ணீங்க. எப்படி பிளேட்டை திருப்பி விடுறாங்க பாருங்கள், நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் முழு காரணம் யாருன்னா அம்ஜத்தும் லக்ஷ்மி பிரியாவும் தான். வேடர்களில் நான் சேஃபால அங்கே இருந்தாலும் எலிமினேட் ஆயிருந்திருப்பேன், அங்கேருந்து வெளியே போகிறத விட காடர்கள்லேருந்து வெளியே போகிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அவங்க ஒருவேளை இந்த மாதிரி விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் அதை வந்து எக்ஸிக்யூட் எல்லாம் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, இந்த காடர்கள் மாதிரி இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க மாட்டாங்க. வேடர்கள் இப்போ மெஜாரிட்டியாக இருந்தாலும் அத்தனை பேரும் உமாபதி பேரை கண்டிப்பாக எழுதியிருக்க மாட்டாங்க, ஏன்னா போன ட்ரைபல் பஞ்சாயத்தில் கூட எல்லாருமே வந்து லேடி கேஷு வடிசா இந்த பேரை தான் வேடர்கள் எழுதினாங்க. அவங்க இப்போ வரைக்கும் டீசெண்டாக தான் விளையாண்டுட்டு இருக்காங்க, வெறும் வார்த்தையை வச்சு ட்விஸ்ட் பண்ணி வாயால் வட சுட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம காடர்கள் மட்டும்தான். யோசிச்சு பாருங்கள், ஒரு ஃபேரான ஹோஸ்ட்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும், லக்ஷ்மி பிரியாவையும் அம்ஜத்தையும் அவங்க வெளியே அனுப்பணும்னு வேணால் டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் வெளியே அனுப்பலை இல்லையா? யார் அவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்புனது, நீங்கள் தானே வெளியே அனுப்புனீங்க அப்படின்னு காடர்களை பார்த்து கேட்டிருந்துருக்கணும். இதே அந்த இடத்துல வேடர்களாக இருந்தால் கண்டிப்பாக அர்ஜுன் சார் கேட்டிருந்திருப்பாரு. இங்கே ஒவ்வொரு முறையும் வந்து கேட்க வேண்டிய கேள்வி வந்து சரியான நேரத்துலையும் சரியான ஆட்கள் கட்டியும் கேட்காம விட்டது தான் இந்த ஷோவோட பெரிய தப்பே. போன ட்ரைபல் பஞ்சாயத்தில் முழுக்க சரண், ஐஸ்வர்யா, நந்தா மூணு பேரையும் துருவி துருவி கேள்வி கேட்டாங்க. இந்த ட்ரைபல் பஞ்சாயத்தில் பூரா வந்து நந்தா அம்ஜத்தை மாற்றி மாற்றி துருவி கேட்டுட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ நந்தாவையும் வெளியே அனுப்பியாச்சு, அடுத்து வந்து அம்ஜத் மட்டும்தான் இருக்காரு, அம்ஜத்தையும் எல்லாம் வெளியே அனுப்பிவிடுங்கடா அப்படின்னு இன்டெரக்டாக அவங்களுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த ட்ரைபல் கேப்டனுக்கு எல்லோரும் என்ன ரேங்க் கொடுப்பீங்க, எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி இந்த வாட்டி இனிகோக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்குறப்போ எல்லாம் அப்படியே 10-10 தான். நந்தா வந்து 8 சொல்லிட்டாரு. உடனே அர்ஜுன் சார் வந்து அப்படியே இனிகோவை பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பு, ஏன் ஐஸ்வர்யாவுக்கு எல்லோரும் 2-3 மார்க் கொடுக்குறப்போ அப்படி சிரிச்சிருக்க வேண்டியதானே மற்றவங்கள பார்த்து, அண்ணன் தம்பி அப்படின்னு பாசத்துக்காக விளையாடுறதுனா எதுக்காக இந்த ஷோக்கு வரணும்? ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன், ஏதோ வந்து இன்டர்நேஷ்னல் சர்வைவரில் ஒரு விஷயம், அம்மாவும் பொண்ணும் வந்து ஒரே ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க, அதில் பொண்ணு வந்து ஒரு இடத்துல கூட அம்மாவை வெளியே அனுப்புறதுக்கு தயங்கவே இல்லையாமா. கேம்ஸ் விட்டு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னால் இப்படி இருக்கணும், பந்தம் பாசம் எல்லாத்தையுமே வெளியே வச்சுட்டு கேமுக்காக இறங்கி விளையாடணும். அண்ணனுங்க தம்பிங்கன்னு பாசம் மலையை பொழிஞ்சிட்ருக்க இனிகோ வந்து இன்னும் ஒரு 2 வெளியே வரப்போகிறாரு, அப்போ வந்து இவங்க தம்பிங்களோட பாசத்தை புரிஞ்சுப்பாரு. யாரு கண்டா இப்போ வரப்போகிற ட்ரைபல் பஞ்சாயத்துலேயே வந்து இனிகோக்கு தான் ஆப்பு தயாராகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் பார்வையில் வந்து இனிகோ நந்தா மட்டும்தான் ஸ்ட்ராங்கு, உமாபதி ஸ்ட்ராங் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, அவரை வந்து கை வைக்கவே மாட்டாங்க யாரும்.
அர்ஜுன் சார் வந்து அம்ஜத்துக்கிட்ட கேட்டார் இல்லையா, நீங்கள் வந்து வீக் கண்டஸ்டண்ட்டை வெளியே அனுப்புறோன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த கேள்வி வந்து விஜயலட்சுமி பார்த்து கேட்டிருந்துருக்கணும், நீங்கள் மட்டும் எப்படி ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டை வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்ட்டு. அட்லீஸ்ட் அம்ஜத்தாவது அந்த கேள்வியை திருப்பி விஜயலட்சுமி பக்கம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் ஆவது விஜயலட்சுமியோட ஒரிஜினல் முகம் தெரிஞ்சிருக்கும். இனிகோ வச்சா கொஞ்சம் அலர்ட் ஆகிருந்துருக்கலாம். இல்லை அதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா இனிகோக்கெல்லாம் கொஞ்சம் கூட மூளையே இல்லை அப்படிங்கிறது எதில் தெரியுதுன்னா, அவருக்கு கிடச்ச அந்த இம்யூனிட்டி காயினை தூக்கிட்டு போய் லேடி கேஷ்க்கு யூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறவருக்கா விஜயோட கேம் பிளான் எல்லாம் புரிய போகுது. கடைசி வரைக்கும் அவர் வந்து அண்ணனுகடா தம்பிகடான்னு சொல்லிட்டு கேமை விட்டு வெளியே வர வேண்டிதான். ஒரே ஒரே சின்ன கால்குலேஷன், வேடர்கள் வந்து இப்போதைக்கு மூணு பேர் தான் இருக்காங்க. மூணு பேரும் வந்து லேடி கேஷ்க்கு ஓட் பண்ணாலுமே அந்த ஓட்டு வந்து செல்லாமல் தான் போகும், ஏன்னா நாமெல்லாம் மெஜாரிட்டியாக இருக்கோம் அப்படின்ட்டு. இந்த சின்ன கால்குலேஷன் கூட அவங்களுக்கு தெரியல. இனிகோ வந்து அந்த காயினை லேடி கேஷ்க்கு யூஸ் பண்ணதே இருக்கிறதுலே ஒரு பெரிய ஜோக்கு. அதை விட அல்டிமேட் காமெடி என்னன்னா, உமாபதி அவரோட சீக்ரெட் இம்யூனிட்டி ஐடியாவில் வந்து லேடி கேஷ்க்காக யூஸ் பண்ணுறது. எந்த மடையனும் தூக்கி கொண்டு போய் இதை வீக் பிளேயருக்கு யூஸ் பண்ணவே மாட்டான். அங்கே இருக்க விஜயலட்சுமிக்கே புரிஞ்சிருக்கும், அட பாவிங்களா இந்த இம்யூனிட்டி ஐடியில் போயும் போயும் இந்த தண்டமாக உட்காந்துட்டு இருக்க லேடி கேஷ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேற கண்டிப்பாக திட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருந்திருக்கும், அப்பாடா அந்த இம்யூனிட்டி ஐடியில் வந்து உமாபதி யூஸ் பண்ணிட்டாரு, இனிமேட்டு அதை வச்சுட்டு நல்ல பிளேயர்ஸ் எவனும் சேவ் ஆக மாட்டான், நாம் அவங்கள எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் விஜய் நல்லா சந்தோஷமும் பட்டிருந்திருப்பாங்க. குரங்கு கையில் பூ மாலை அப்படிங்கிற கணக்கு தான் இந்த உமாபதி கையில் வந்து அந்த இம்யூனிட்டி ஐடியல் கிடச்சது. இதில் வந்து இவங்கெல்லாம் நாங்கள் குரூப் சம் பண்ணலை, இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணுமாமா, அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் அம்ஜத்துக்கு ரெண்டு பேர் வந்து நந்தாவுக்கு இந்த மாதிரி பிரித்து ஓட் போடுறாங்களாமா. விக்ராந்தும் உமாபதியும் அம்ஜத்துக்கு ஓட் போடுறாங்க, மீதி இருக்க பொண்ணுங்கள்லாம் வந்து நந்தாவுக்கு ஓட் பண்ணுறாங்க. இதில் கொடுமையே இந்த தண்டமாக உட்காந்துட்டு இருக்க ரெண்டு மிச்சரும் வந்து நந்தாவுக்கு ஓட் பண்ணுறது தான். இங்கே உள்ளே வந்து உட்காந்துலேருந்து கமெண்ட்ரியை தவிர ஒன்றுமே பண்ணலை, ஆனால் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் நந்தா பேர் எழுதுறதுக்கு மட்டும் முன் வந்துடுறது. நீங்கள் வந்து அந்த இம்யூனிட்டி சேலஞ்சில் நந்தா ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சதி பண்ணதே வந்து நந்தாவை வெளியனுப்புறதுக்கு தான். இங்கே வந்து அப்படியே நல்லவனுங்க மாதிரி அம்ஜத்துக்கு ஓட்டை பிரித்து போடுறாங்களாமா. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸே எடுத்துக்காங்க, இப்போ ஒரு கிரிக்கெட்டே நம்ம எடுத்துட்டோன்னா அங்கே உட்காந்து பிளேயரோட கெப்பாசிட்டியை பார்க்காம அவங்களோட கேரக்டரை பார்த்து தான் நாங்கள் டீமுக்குள்ளார எடுப்போம் அப்படின்னு எடுத்தா இந்தியா ஒரு கப்பாவது ஜெயிக்க முடியுமா? ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பற்றி பேசுகிற தகுதி கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறத இவங்க நிரூபிச்சிட்டாங்க. லக்ஷ்மி பிரியாவுக்கு ஹிடன் இம்யூனிட்டி ஐடல் கிடச்சப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, வேணும்னே எல்லாருமே லக்ஷ்மி பிரியாவுக்கு ஓட் பண்ணி அந்த ஐடலோட வேல்யூவை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி உமாபதி கையில் அந்த ஹிடன் இம்யூனிட்டி ஐடல் இருக்கவும் யாருமே உமாபதிக்கு ஓட் பண்ணணுன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதுக்கு பேர் தான் வந்து இண்டிவிஜுவல் கேமை, அதை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் நம்பணும். இங்கே இவங்க விளையாடுறது கேம் ஃபார்மெட்டு ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு பக்கா குரூப்ஸை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சூப்பராக போயிட்டு இருந்த ஷோவை கேவலமாக நாசம் பண்ணி விட்டுட்டாங்க. வெறும் கேரக்டரை வச்சு மட்டும்தான் இந்த கேம்னா எதுக்காக வந்து அங்கே இருக்க ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாம் அப்படி விளையாடணும்? சொல்லப்போனால் இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்து இந்த லேடி கேஷ்லாம் விளையாடாமலே அங்கே உட்காந்து மிச்சம் தின்னுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐஸ்வர்யாலாம் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, நான் வந்து டாப் ஃபைவ்க்கு போகலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கேவலமாக விளையாண்டு நான் போகக்கூடாது, என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு வெளியே போனாலும் எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு துளி பர்சன்டேஜ் சூடு சொரண மான ரோஷம் ஏதாவது இருந்திருந்தால் இவங்களும் வந்து கொஞ்சமாவது ஃபேராக விளையாண்டுருந்துருப்பாங்க. இல்லை நீங்கள் ஸ்ட்ராட்டஜியாக கூட வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ராங் பிளேயர்ஸை வெளியே அனுப்புறது தான் ஸ்ட்ராட்டஜின்னு கூட வச்சுக்கோங்க. அதை விஜயலட்சுமி மாதிரி டைரெக்டாக சொல்லிட்டு போங்க, எனக்கு நந்தாவை வெளியே அனுப்பணும், ஸ்ட்ராங் பிளேயர் போட்டி போட முடியாது அப்படின்ட்டு. எதுக்காக இந்த கண்ட கருமாந்திர எக்ஸ்பிளனேஷன் எல்லாம்? தளபதி கில்லி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருந்திருப்பாரு, தம்மா தூண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை ஊ மேலே வெயிடா அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் இவங்க மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை வெளியே அனுப்பிட்டு நாம் வந்து பெரிய ராஜா அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க பார்க்குறாங்க. எப்போ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் கூட என்னால் போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சி சதி பண்ணி வெளியே அனுப்புனீங்களோ அங்கேயே நீங்களாம் தோற்று போயிட்டீங்க, நீங்களாம் வீக் கண்டஸ்டன்ட் ஆயிட்டீங்க. எல்லார் வியூஸ்லையுமே சொல்லியிருந்திருப்பேன், நீங்கள் வந்து தோத்தாலும் அது வீரம் கூட மோதி தான் தோத்திருந்துருக்கணுமே தவிர புல்லப்பூச்சி கூட மோதி ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு வீரமே கிடையாது, ஒரு போட்டியும் கிடையாது. அதெல்லாம் ஒரு வழியாக எல்லா குள்ள நரிங்களும் சேர்ந்து ஒரு சிங்கத்தை வந்து சாச்சிருச்சுங்க.
அவர் கடைசியாக போகும் போது கூட அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக போகிறாரு, யாரை பற்றி ஒரு துளி குறை சொல்லலை, எல்லாரையும் புகழ்ந்து பேசிட்டு போகிறாரு. நந்தா வந்து இந்த கேமை விட்டு வேணா வெளியே போயிருந்துருக்கலாம், ஆனால் எப்போவுமே மக்கள் மனசில் நல்ல இடம் பிடிச்சிட்டாரு. ஏன்னா வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா அங்கே எல்லாரும் நந்தா நந்தா நந்தான்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக ஐஸ்வர்யாவுக்கு இதே மாதிரி தான் எல்லாம் பேசினாங்க. ஸோ இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் போதும் ரெண்டு பேர் வந்து இந்த கேமை ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. கடைசி வரைக்கும் நந்தா வந்து அந்த டீமுக்குள்ளார இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேவலமான ஜால்ட்ராலாம் அவங்களுக்கு போடவே கிடையாது, ஒரு நல்ல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட டிக்னிட்டியோட அந்த கேமை விட்டு வெளியே வந்திருக்காரு. இப்போ எல்லா வேடர்களும் வரிசையாக வந்து மூன்றாம் உலகத்துக்கு போயிட்டாங்க. சொல்லப்போனால் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் எல்லாமே மூன்றாம் உலகத்தில் மட்டும்தான் இருக்காங்க. ஐஸ்வர்யா இந்த ஷோவை விட்டு வெளியே போனதே வந்து பல பேருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. இப்போ நந்தாவையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த சேனல் வந்து இவங்களோட டிஆர்பியை காப்பாற்றிக்கணுன்னா கொஞ்சமாவது அந்த மூன்றாம் உலகத்தை காட்டினா தான் உண்டு. ஸோ நீங்கள் நந்தா எலிமினேட் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.